உலக மாற்றத்தை ஒரு நொடியில் மாற்றலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதே கடுக்கு தமிழ்நாட்டுக்கு தீ தாக்கக்கூடிய ஆற்றல் முருக பெருமான் அது இப்போதான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உலக மக்களை அஞ்சு உலக மக்களை பயப்படாதீர்கள். தமிழக்கடக்கு உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமான் ஆசி கையில் இருக்கவன். உலக மாற்றத்தை ஒரு நொடியில் மாற்றுவான். ஏன்னா ஒரு நொடியா ஒரு நொடியா ஒரு நொடியில் உலகத்தை மாற்றுவான். அவன் வர்றான்டா, வருகின்றான், வரப்போகிறான், வந்து விட்டான், வந்து விட்டான், வந்து விட்டான், வந்து விட்டான், வந்து விட்டான். அவன் தான் செய்வான். ஏ அறிவிக்க அவன் அறிவிக்கிறான். ஏடா பெரிய வார்த்தையாக பயன்படுத்த ஆமாட்டா இதான் சொல்லி நான் சொல்கிற கடுகு தமிழக ஒரு கடுகை கெடுக்கும். ஆனால் தமிழ் மக்கள் தான் உலகத்தை காப்பாற்ற போகிறான். அது ஒன்றும் இருக்கு இல்லையா? ஆஹா, இப்போ உண்மை சொல்கிறேன், தமிழன் தான் உலகத்தை அல்வான். தமிழன் தான் உலகத்தை ஆளப்போகிறான். அது அகத்திய சர்மா தொண்டர்கள் தான் ஆளப்போகிறார்கள். இதோட சொல்கிறது அகத்திய சர்மா தொண்டர்கள் தான் உலகத்தை ஆள போகிறார்கள், ஆளப் போகிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் எதிர்பாருங்கள் பண்புள்ள மக்களே. ஐயோ, விலைவாசி ஏறிடுச்சே, ஒவ்வொரு நாள் சாம்பார் வைக்கிறதுக்கு முடியல ஐயா. அட பாவமே, ஒரு சாம்பார் வைக்க யோக்கியம் இல்லைப்பா. ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு சாம்பார் வைக்க முடியல. எனக்கு தெரியும், நான் ஐயாலே கொடுப்போம். நானே பசி போட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியும், வறுமை உள்ளவன் நான். ஐயோ பாவம், பசி எனக்கு தெரியும்ப்பா. பசி உள்ளவன் பசி அறிந்தவன் ஆட்சிக்கு வர வேண்டும். பசி உள்ளவன் பசி அறிந்தவன் ஆட்சிக்கு வர வேண்டும். அதான் உலகம், அதான் நம்ம நாடு. பசி உள்ளவன் பசி அறிந்தவன் வேறு துன்பத்தை உணரக்கூடிய பக்குவம் உள்ளவன் ஆட்சிக்கு வர வேண்டும். அதை நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்க்குறேன், நம்ம தான் செய்ய போகிறோம். ஏ மாட்டுக்கு அதை ஒரு நாம் தான் செய்ய போகிறையா, நாம் தான் செய்ய போகிறையா, நாம் தான் செய்வோம். நாம் சொல்லுங்க, நான் சொல்லுங்கடா, நாம் செய்வோம், நாம் செய்வோம். உலகை காப்பாற்ற உலக மக்களை பயப்படாதீர்கள். வருகிறோம், வருகிறோம், வருகிறாயா, செயல்படுவோம், செய்வோம். இதுவரை பேசினோம், இனி செயல்படுறோம். ஆகவே அன்பர்களே, காலையிலே பிறந்த பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்குது. இதான் பிறந்ததுன்னு என்னை பயப்படாது. மாதா சொன்னார், பிள்ளை பசியோடு பசியோட உண்மைதான் இருக்குது. ஆகவே பெரிய பெரிய வார்த்தை பேசிகிட்டு இருக்கார். நீ முருகப்பெருமான் பேசிகிட்டு இருக்கான். ஆகவே நாங்கள் சொன்னால் வீர்த்தி வேண்பார், நாவாளை நீ ஒருத்தாலும் செத்தினான். நாங்கள் சொன்ன சொன்னது தான், அது பார்த்த முடியாதது. நான் பார்த்து ஒருத்தரை பார்த்து ஏன் கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். ஆகவே சொன்னால் சொன்னதானப்பா, ஐயோ பெரிய பிரச்சனை போடுப்பா. நாங்கள் வாய் விட்டு வந்தால் போச்சு, ஒரு வார்த்தை சொன்னால் போச்சு, தப்பிக்க முடியாது. என்ன காரணம், யார் சொல்ல, உள்ள தலைவன் இருக்கான், முக்கோட வந்த முனிவன், அவளை சொல்லியிருக்கான். ஆகவே வருங்காலம் எதிர்பார்க்கணும் அன்பர்களே. எல்லோரும் இன்புட்டு வாழைவன் சொல்லி முடிக்கிறவன் எனக்கு போகணும். முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, எனது தாயே, தெய்வுடைய தெய்வமே, தயாபரணி, தேவாதி தேவா, உலக மக்களுக்கு காப்பாற்று தாயே. முருகா, உலக மக்களை காப்பாற்று தாயே. முருகா, உலக மக்களை காப்பாற்று தாயே. முருகா, 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 உலக மக்களை காப்பாற்று தாயே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.